ஹலோ நேயர்களே, இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை கிணற்று பாச்சான். இது தாங்க அந்த கிணற்று பாச்சான் மூலிகை. இதன் இலை பாருங்க, ஒரு நான்கு வெட்டுக்கள் உழுந்த, பக்கத்துக்கு நான்கு வெட்டுக்கள் உழுந்த, கொஞ்சம் சொரசொரப்பாகவும் இதன் இலை அமைப்பு இருக்கும். இதற்கு வந்து மணற்பூண்டு, தாத்தா தலைவெட்டி என்று வேறு பெயர்களும் உண்டு. இதன் பூக்கள் பாருங்க, இது ஐந்து இதழ்கள் உள்ள பூக்கள். இதன் இதழ்கள் வந்து ஓரம் வந்து ஒவ்வொரு இதழும் மூன்று கீத்துக்கள் உழுந்த ஒரு அமைப்பில் வந்து இது இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது இதில் வந்து ஏராளமான மருத்துவ பயன் இருக்கிறது. இது வெட்டுக்காயத்தில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கை உடனடியாக நிறுத்தும். அடுத்ததாக வந்து இது குடல் புண், அதை வந்து தீர்க்கும். மூன்றாவதாக இது குடல் சம்பந்தமான கேன்சர் நோயை தீர்க்கும், அதாவது குடல் கேன்சரை நீக்கும். இது வந்து நமக்கு பல் சம்பந்தப்பட்ட வலிகளையும் நீக்கும். இந்த மூலிகை வந்து நமக்கு காலையில் எழுந்ததும் பல் துலக்கின உடனே தண்ணீர் கூட குடிக்காமல் இதை வந்து ஒரு நாலஞ்சு இலைகள் வந்து வாயில் நன்றாக மென்று சிறுக முழுங்க வேண்டும். ஒரு மூணு நிமிஷமாவது நம்ம சிறுக மென்று மென்று முழுங்கினால் நமக்கு வந்து குடல் புண்கள் வந்து தீரும். இந்த இலையை வந்து ஒரு ஆறு ஏழு எடுத்து ஒரு ஒன்றரை டம்ளார் தண்ணியில் ஒரு டம்ளராக சுண்ட வைத்து இதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு வந்து இந்த குடல் புண்கள் வந்து தீரும், இந்த குடல் கேன்சர் வந்து நீங்கும். இந்த பூக்களை வந்து நாம் வந்து ஒரு நான்கு ஐந்து பூக்களை வாயிலிட்டு மென்று நன்றாக வாயிலே ஒரு மூணு நிமிஷம் வச்சிருந்து எல்லா பற்களிலும் படும்படி நன்றாக குழைத்து 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 மென்று நன்றாக கொப்புளித்து கீழே துப்ப வேண்டும். அப்படி துப்பினால் சொத்தை பல்லில் உள்ள கிருமிகள் வந்து வெளியேறும், வாய் துர்நாற்றம் நீங்கும், ஈறுகளில் இரத்த வடிதல் வந்து நோய் இரத்தம் வடியும் நோய் வந்து நீங்கும். இந்த இலையை வந்து வெறுமனே கஷாயம் இட்டு சாப்பிட்டால் சிறு பூச்சிக்கடி விஷம் உடலில் தேங்கி இருந்தால் அந்த விஷம் வந்து வெளியேறும். இந்த இலைகளுடன் நாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி அதையும் சேர்த்து நன்றாக அரைத்து தலை முழுவதும் நன்றாக அந்த நரைமுடி இருக்குது பார்த்தீங்களா, இளநரைன்னு சொல்லுவோம், அந்த இளநரை இருக்கிற இடத்தெல்லாம் நன்றாக தேய்த்து ஒரு மணி நேரம் வைத்து அரப்புத்தூள் கொண்டு தேய்த்து கழுவணும். இப்படி ஒரு மூன்று நான்கு மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்போது அந்த இளநரை நீங்கி முடி வந்து கருகரு என்று இருக்கும். இந்த இலை வந்து நமக்கு எங்கனா பசங்க விழுந்து பெரிதோ அல்லது சின்ன காயமோ ஏதாவது ஏற்பட்டால் இந்த இலைகளை வந்து உடனடியாக நன்றாக கசக்குனா நிறையா சொட சொடன்னு இதை பாருங்கள் இந்த மாதிரி வர்றதை அந்த காயத்து மேலே வந்து போட்டோம்னா உடனே இரத்தப்போக்கு நிற்கும், வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்றுகள் வந்து பாதிக்காது. நாம் பெரிய காயமாக இருந்தால் மருத்துவரிடம் அதற்கு அப்புறம் சென்று கூட தையல் போட்டுக்கலாம். முதலில் இதை மாதிரி நாம் செய்ய வேண்டும். நன்றி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.